ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, இன்று வரை நீ எதற்காக காத்திருக்கிறாயோ, இன்று வரை நீ என்னிடம் என்ன கேட்டாயோ, இன்று வரை எதற்காக நீ ஏங்கிக் கொண்டிருந்தாயோ, அது இன்று நடக்கப் போகிறது என் செல்லமே. உன் அப்பா சொல்வதை முழுமையாகவும் இறுதி வரை பொறுமையாகவும் கேளின் பிள்ளையே. என் பிள்ளையே, நீ யார் உன்னுடன் பேச வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருந்தாயோ, யாருடைய அன்பு கிடைத்தால் போதும் என் வாழ்க்கை இனிப்பாக இருக்கும் என்று நீ நினைத்தாயோ, அந்த வாழ்க்கை இன்று உன் கரங்களில் கிடைக்கப் போகிறது. என் தங்கமே, என்னவென்று புரியவில்லையா? என் செல்லமே, இன்று உன் துணை உன்னை அழைத்து பேசப் போகிறார். என் பிள்ளையே, இந்த நன்னாளில் உன்னை அழைத்து உன்னிடம் அன்பாக அவர் ஒரு சில வார்த்தைகளை பேசப் போகிறார். என் கண்ணே, உன் வாழ்க்கை தொடங்குவதற்கான ஆரம்பம் இன்று நடக்கப் போகிறது. என் பிள்ளையே, என் வார்த்தையை நீ முழுமையாக நம்பு. உன் சாயப்பா எந்த வாக்கை கொடுத்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்று உனக்கு தெரியுமல்லவா? இன்று உன்னை அழைத்து பேசும் உன் துணை உன்னுடன் வாழுவதற்கான ஆரம்பம்தான் இந்த கட்டம். என் பிள்ளையே, அது இன்று முதல் ஆரம்பமாகிறது. நான் உன்னிடம் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் அல்லவா, உன் துணையின் மனதில் உன் மீது அதீத பாசம் வந்துவிட்டது என்று. அது இன்று உண்மையாக போகிறது. என் பிள்ளையே, உன்னை அழைத்து அவர் அன்பாக பேசுவார். நீ என் வார்த்தைகளை நம்பி இது நடக்கும் என்று உன் ஆள் மனதில் நம்பிக்கை வைத்து இதை கேட்டால் மட்டுமே உனக்கு இந்த நல்லது நடக்கும் என் செல்ல பிள்ளையே. நம்பிக்கை மட்டும்தான் அனைத்திற்கும் ஆரம்பமாகும். அந்த நம்பிக்கை மட்டும் ஒருவருக்கு இல்லாவிட்டால் எதிலுமே எந்த ஒரு காரியத்திலும் நாட்டம் இல்லாமல் போய்விடும். எந்த ஒரு காரியத்தையோ எந்த ஒரு வாழ்க்கையோ ஆரம்பிக்கும் முன்னும் நாம் தொடங்கும் இந்த காரியம் நம் வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்கும் என்ற எண்ணத்தில் தானே ஒரு காரியத்தை நாம் ஆரம்பிக்கிறோம். அப்படி இருக்கும் போது எதையுமே நம்பிக்கையோடு செய்தால் மட்டுமே அந்த காரியம் விருத்தி அடையும். என் குழந்தையே, என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். என் குழந்தை எதை நினைத்து ஏங்குகிறதோ, என் பிள்ளை எது வேண்டுமென்று நினைக்கிறதோ, எது என் குழந்தையுடன் இருந்தால் என் குழந்தையின் வாழ்வு செழிக்குமோ, அதை எல்லாம் இன்று நான் அளிக்கிறேன் என் தங்கத்திற்கு. என் குழந்தையே, இதை பெற்றுக்கொண்டு உன் வாழ்வில் நீ வளமுடன் வாழ உன் அப்பா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இதெல்லாம் என் வாழ்வில் நடக்குமா சாயப்பா? நீங்கள் சொல்வது எனக்கு நடக்குமா என்ற சந்தேகம் உன் மனதில் வேண்டாம். உன் அப்பா சொல்வதை மனதார நம்பி இது என் வாழ்வில் நடக்கும், இது என் வாழ்வில் கிடைக்கும், என் துணை என்னிடம் பேசுவார், என் துணையிடம் நான் வாழுவேன் என்ற எண்ணத்தில் உன் மனதார நினைக்க ஆரம்பி. கண்டிப்பாக அதை நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. உனக்காக உன் சாயப்பா இனி எதையும் செய்ய தயாராகிவிட்டேன். என் கண்ணே, என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மன நிம்மதியோடு இரு. உன் துணை இன்று உன்னை அழைத்து ஒரு சில வார்த்தைகளால் உன்னிடம் அன்பாக பேசத் தொடங்குவார். இதுவே உன் வாழ்க்கைக்கான ஆரம்பம். மகிழ்ச்சியோடு காத்திரு என் கண்ணே. இந்த என் வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கும் என் பிள்ளைகளுக்கு நான் சொன்ன அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்று நிம்மதியாக வாழ்வாய். உன் வாழ்வில் நீ நினைத்த இலக்கை பெற்று உன் வாழ்க்கை சுபிட்சம் அடைய என் ஆசியையும் ஆசீர்வாதங்களையும் இன்று நான் உனக்கு அளிக்கிறேன். இதை பெற்றுக்கொண்டு என் குழந்தை கண்ணீரை துடைத்து கொண்டு நிம்மதியாக வாழ்வாயாக. ஏனென்றால் உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.